வணக்கம், இது லங்கா4-இன் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடு ஒன்றில் இலங்கை இளைஞனுக்கு நேர்ந்த விபரீதம், பரிதாபமாக உயிரிழப்பு. மியான்மரில் தேவாலய மீது விமான தாக்குதல், பச்சிளம் குழந்தை உட்பட ஐவர் பலி. லண்டனில் தேவாலயத்துக்கு அருகில் துப்பாக்கிச் சூடு, இரண்டு சிறுமிகள் உட்பட ஆறுவர் படுகாயம். உக்ரைனில் பொதுமக்கள் வசித்த அடுக்குமாடி குடியிருப்பில் ரஷ்யா ஏவுகணை வீச்சு, 5 பேர் உயிரிழப்பு. கோவிட் பாதிப்பால் சுமார் 60,000 பேர் உயிரிழந்ததாக சீன சுகாதாரத்துறை அறிவிப்பு. எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காணும் பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்த சீனா பூடான் சம்பந்தம். இலங்கைக்கு வரும் இந்தியர்கள் கொரோனா நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், இந்திய தூதரகம் அறிவுரை. தொடர்பான விரிவான செய்திகள். ஜப்பானில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இலங்கை இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 23 வயதுடைய ஆட்டோமொபைல் பொறியியல் பயிற்சி பெற்று வந்த இலங்கை இளைஞனை உயிரிழந்துள்ளதாக ஜப்பான் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் காலை ஜப்பான் கிரான்சோ பகுதியிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும், விசாரணைகளின் பின்னர் மேலதிக தகவல்கள் வழங்கப்படும் எனவும் ஜப்பான் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மியான்மரில் தேவாலயம் மீது ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் பச்சிளம் குழந்தை உட்பட ஐவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மியான்மரின் கிழக்கு பகுதியில் தாய்லாந்து நாட்டின் எல்லையொட்டி அமைந்துள்ள கிராமங்களின் கரேன் பழங்குடியின மக்களின் கிளர்ச்சி குழு உள்ளது. இந்த குழு ராணுவத்துக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை கரேன் பழங்குடியின மக்கள் வசிக்கும் இரண்டு கிராமங்களில் திடீர் வான்வழி தாக்குதல்களை ராணுவம் நடத்தியது. அப்போது அந்த கிராமங்களில் உள்ள இரண்டு தேவாலயங்கள் மீது போர் விமானங்கள் குண்டுகளை வீசின. இதில் 2 வயது பச்சிளங்குழந்தை மற்றும் அதன் தாய் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலே பலியாகினர். மேலும் டசின் கணக்கானோர் படுகாயமடைந்தனர். மத்திய லண்டன் தேவாலயத்துக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 சிறுமிகள் உட்பட 6 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 7 வயது சிறுமி உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நியூட்டனில் உள்ள செயின்ட் அலோசியஸ் தேவாலயத்தில் நினைவேந்தல் ஆராதனை நடைபெற்ற போது நகரும் வாகனத்திலிருந்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. 12 வயதுடைய மற்றொரு சிறுமி மற்றும் 41, 41, 48 மற்றும் 54 வயதுடைய 4 பெண்களும் காயமடைந்துள்ளதாக மெட் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 48 வயதானவருக்கு உயிருக்கு மாற்றமான காயங்கள் இருக்கலாம். அதே சமயம் 21 வயதானவரின் நிலை உயிருக்கு ஆபத்தானதாக இல்லை. மற்ற 2 பெண்களின் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இல்லை என்றும், 12 வயது சிறுமி காலில் ஏற்பட்ட சிறிய காயத்திற்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறை பிரதிநிதி ஒருவர் தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச் சூடு நடைபெற்ற இடத்திற்கு லண்டன் ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் லண்டன் ஏர் ஆம்புலன்ஸ் ஆகியவற்றின் அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டனர். இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை மற்றும் அவசர விசாரணை தீவிரமாக நடந்து வருவதாகவும் புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உக்ரைனில் பொதுமக்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் 5 பேர் உயிரிழந்தனர். உக்ரைனின் நிப்ரோ நகரில் உள்ள 9 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் ரஷ்யா தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் அந்த கட்டிடம் முழுவதுமாக நொறுங்கியது. இந்த தாக்குதலில் பொதுமக்களில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், 6 குழந்தைகள் உட்பட 27 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. கோவிட் தொடர்பான இறப்பு எண்ணிக்கை சுமார் 60,000 என்று சீன அரசு முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி கட்டுப்பாடுகளை சீனா தளர்த்திய பின்னர் கோவிட் வேகமாக பரவத் தொடங்கியது. தினமும் 5 அல்லது 10 பேர் மட்டுமே உயிரிழப்பு என்று சீனா உண்மைகளை மூடிமறைப்பதாக உலக சுகாதார அமைப்பு முதல் பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனம் எழுந்தது. இந்நிலையில் நேற்று சீனாவின் தேசிய சுகாதார கமிஷன் டிசம்பர் 8 முதல் ஜனவரி 12 வரை கிட்டத்தட்ட 60,000 பேர் கோவிட்டால் உயிரிழந்து விட்டதாக அறிவித்துள்ளது. பூடான் சீனா இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சினை நீடிக்கின்றது. 2 நாடுகளுக்கும் இடையில் தூதரக உறவுகள் இல்லாத நிலையில் அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லை பிரச்சினையை தீர்க்க 2 நாடுகளும் முயன்று வருகின்றன. இந்த நிலையில் சீனா பூடான் எல்லை பிரச்சினைகள் குறித்த 11வது நிபுணர் குழு கூட்டம் சீனாவின் குயின்மிங் நகரில் கடந்த 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடந்தது. இது தொடர்பாக 2 நாடுகளும் நேற்று கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டது. 11வது நிபுணர் குழு கூட்டத்தில் ஒரு வெளிப்படையான, சுமூகமான மற்றும் ஆக்கப்பூர்வமான சூழ்நிலையில் சீனா பூடான் எல்லை பிரச்சினைகளை விரைவுபடுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செயற்படுத்துவது பற்றிய ஆழமான கருத்து பரிமாற்றம் இருந்தது. மேலும் நேர்மறையான ஒருமித்த கருத்தை எட்டியது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்று தொடர்பான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அந்த நாட்டின் சுகாதாரத்துறை சமீபத்தில் வெளியிட்டது. அதன்படி இலங்கை வரும் சர்வதேச பயணிகள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழ் வைத்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத பயணிகள் இலங்கை வருவதற்கு 72 மணி நேரத்துக்கு முன் எடுக்கப்பட்ட கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கைக்கு வரும் இந்தியர்கள் இலங்கையின் புதிய கொரோனா நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கைக்கு வருகை
தரும் இந்திய குடிமக்கள் சமீபத்திய கொரோனா வழிகாட்டுதல்களுக்கு இணங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள Lanka4.com எனும் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. சுவிட்சர்லாந்தில் உங்கள் விருப்பத்துக்கேற்ற கனவு இல்லத்தினை அமைத்துக் கொள்ள வேண்டுமா? சுவிஸில் வீடு வாங்க குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன். தரமான வீடுகளை கட்டுவதற்கான இலவச ஆலோசனைகள். சுவிஸில் வீடு வாங்க அனைத்து உதவிகளையும் எம்மூடாக பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே கட்டப்பட்ட உங்கள் வீடுகளை தரமாக திருத்திக் கொள்ளுவதற்கும் எம்மை நாடுங்கள். சுவிட்சர்லாந்தில் வீடு விற்க அனைத்து உதவிகளையும் எம்மூடாக பெற்றுக்கொள்ளலாம். சுவிஸில் வீடு வாங்க குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன்களையும் வழங்குகிறோம். 0.9% வீட்டுக்கடன்களை பெற்றுக்கொள்ளலாம். செல்வா சுக் சுவிஸ். அழகானதொரு இல்லத்தினை அமைத்துக் கொள்ளும் கனவை நனவாக்க இம்மூடு இணைந்து கொள்ளுங்கள். செல்வா சுக். அலையுங்கள் 0491-790-6463 மற்றும் 0709-514-6428. செல்வா சுக் சுவிஸ்.